ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாயிருக்கிறேன். ஆஃப்டர் எ லாங் கேப் வந்து வீடியோ போடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். 4 மாதமாக என்ன பண்ணிகிட்ருந்தேன்னு கேட்டிங்கனாக்கா பெருசாக ஒன்றும் பண்ணல. எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டான்றது எனக்கு தெரியல. இதுவரையிலும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதுவரையிலும் கார்விங்கில் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் கார்விங் பென்சில் கார்விங் ரிலேட்டடாக தான் போட்டேன். அதிலிருந்து வந்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் டவுட்ஸ் மாதிரி கேட்டிருந்தீங்க. சரி, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி, ஒரு கியூஏ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் இல்லாமல் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீட்டு மாடியிலேருந்து டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் பண்ணுறேன்ற பேரில் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து பண்ணியிருக்கேன். உண்மையாலே கிளைமேட் நல்லா தாங்க இருக்குது, அதனால தான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு கியூஏ வந்து நான் வீட்டுக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். லைட்டாக தூறுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்படியே படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆன்சராக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்த கமெண்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி வந்திருக்கு. வந்து கேட்ட கேள்வியை தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த என்ன பென்சிலு, எந்த பென்சிலு, எப்படிப்பட்ட பென்சிலு, எங்கே வாங்குறது, இந்த மாதிரி டவுட்லாம் தான் நிறைய வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலாக வந்து சொல்லிக்கிறேன். அப்புறம் தெலுங்குலலாம் சொல்லியிருந்தாங்க வந்து மலையாளம். அப்புறம் வந்து சொல்கிறது, நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க, வாழ்த்துக்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வாங்க கியூக்கில் போகலாம். நான் ஒரு ஒரு கமெண்ட்ஸாக படிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ரேட் ஆஃப் 10 லெட்டர்ஸ் ப்ரோ பென்சில் காவிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 10 லெட்டர்ஸ் பர் மினிமம் வந்து 250 பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரோ வந்து. அப்புறம் 10 லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டருக்கு 10 போட்டு 300 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி அதான் பர் லெட்டர் 10 போட்டு 300 ஒரு லெட்டர் 300 சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ நீட் ஆர்ட்லைன் பென்சில். ஆர்ட்லைன் பென்சில் வந்து ஆன்லைனில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கும் வந்து ரொம்ப தேடி பார்த்தா ஆன்லைனில் எதுவும் கிடைக்கல. ஸோ நீங்கள் பக்கத்தில் எதனா கடை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்ட்லைன் கிடைக்கலாம், கேம்லைன் வந்து கேட்டு பாருங்கள். ஃபேமிலியிலும் கிடைக்கலனா அப்சரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் வேர் டிட் யூ காட் த லவ் ஷேப்டு கிஃப்ட் பாக்ஸ் ப்ரோ? கேன் ஐ பை திஸ் ஆன்லைன் ப்ளீஸ் லிங்க் போடு ப்ரோ. ஓகே ப்ரோ, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஷேப் பாக்ஸ் வந்து நான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் வாங்கினேன், கிஃப்ட் ஷாப் அது, அதில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மவுண்ட் ரோட் பக்கத்தில் ஒரு பஜார் ஒன்று இருக்கும், அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல, வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை வேறு சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா ஏதாவது இந்த கிஃப்ட் ஷாப்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி பிடிச்சி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 45 நான் வாங்கினேன். நீங்கள் அது மொத்தமாக ஒரு எப்படி சொல்கிறது, 12 பாக்ஸ் அப்படிக்கிட்ட வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரேட் கம்மியாக யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ப்ரோ ஹார்ட்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணீங்க? ஹார்ட்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அது தாண்டி வந்து கேட்குறவங்க வந்து கொஞ்சம் கலர் மாற்றி வேறு எதனா கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஏற்ற கலரில் வந்து போட்டு கொடுப்பது உண்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரெட் கலரில் தான் போடுவேன். கேம்லினில் வந்து ஒரு 30 ரூபா நினைக்கிறேன் அந்த பாட்டில், ரெட் கலர் பாட்டில். அது வீடியோலலாம் காமிச்சிருப்பேன், அந்த பேக் பண்ணுற வீடியோ அதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். அந்த ஒரு குட்டி பாட்டில் தான் இன்னமும் இருக்குது. கிட்டத்தட்ட அதை வாங்கி எப்படியும் ஒரு 8 மாதம் கிட்ட ஆகிட்டுருக்கோம். அதுதான் வந்து ஒன்று வச்சு ஓடிட்டுருக்கேன், ரெக்வயர் கேம்லின் பெயிண்ட் பாட்டில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரோ 12B பென்சிலுக்கு லிங்க் கொடுங்க ப்ளீஸ். 12B பென்சிலுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நான் லிங்க் கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த பேக் பண்ண ஒரு வீடியோ ஒன்று செப்பரேட்டாக போட்டிருந்தால அதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு, வீடியோவை பார்க்கலனால டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பிடிச்சி வாங்கிடுங்க. 12B பென்சில் கிடைக்கலன்னா ஸ்டேஷ்னரியில் எங்கன்னா கேட்டு
வாங்கிக்கோங்க அவ்வளோதான். அது மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது, கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேர் தான், அது ஒரு சில இடத்துலலாம் இருக்க மாட்டேன், அதனால் வந்து சொல்கிறேன், சாரி ஃபார் தட். அதை தாண்டி அண்ணா நீங்கள் சேல் பண்ணுறீங்களாண்ணா? ஹவு மச்? சேல் பண்ணுறேன்னு தான், ஆனால் வந்து இப்போ பண்ணுறது இல்லைம்மா. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதையும் மீறி வந்து நான் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணுவேன், ஆனால் அதுவும் மீறி உங்களுக்கு நான் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது மறக்காமல் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுக்குறேன். மிக்க நன்றி. அப்புறம் பேர் வேர் கன் ஐ கெட் தோஸ் மினி பாட்டில்ஸ், அதுதான் சொல்லியிருந்தேன். அமேசானில் பாட்டில்ஸ் வந்து அமேசானில் கிடைக்குது, மினி பாட்டில்ஸ் அந்த 13 சொன்னால பர் லெட்டர் பர் பர் பாட்டில் வந்து 30. பாக்ஸாக வாங்கினீங்கன்னா வந்து பாக்ஸ் எவ்வளோ வருதுன்னு தெரில, ஆனால் நான் வாங்கினது தனித்தனியாக தான் வாங்கினேன், இங்கே பக்கத்துலேயே எனக்கு கிடைக்கும், ஸோ அங்கே வந்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து அமேசானில் வாங்கணும் பாட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் போட்டுருங்க. கார்விங் பாட்டில்னு போட்டாலே வரும், அப்படி இல்லைனா கிஃப்ட் பாட்டில்னு போடுங்க, அப்படி இல்லை மெசேஜ் பாட்டில்னு போடுங்க, மூணுத்தில் எது போட்டாலும் வரும், பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன பென்சில் ப்ரோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? பென்சில் வந்து மூணு பென்சிலுமே நல்லாயிருக்கும், அந்த அதே மூணு பென்சில் தான், ஆர்ட்லின், கேம்லின், அப்சரா, அது மூணுமே வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பாக்ஸாக வாங்கி, அது வரல ஒரு ரெண்டு மூணு பென்சில் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது ஒன்று மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கள், சேர்த்து இது ரெண்டுமே செட் ஆகலாம், எது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அது வந்து வாங்கிக்கோங்க பாக்ஸாக சேர்த்து. நான் ஐம் யூஸிங் 10B பென்சில் பட் த சைஸ் ஆஃப் த லெட் இஸ் டூ ஸ்மால், ஐ ஆம் அனேபிள் டு கார், கேன் யூ ஹெல்ப்? 10B பென்சில் வந்து 10B பென்சிலோடைய 10B ஓகே தான் ப்ரோ, 10B உங்களுக்கு வந்து லெட் வந்து 10B லெட்டே வந்து சின்னதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 12B வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 12B தான் ஓகே, 12B வந்து முடியலாம், அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் 12B ரொம்ப ரொம்ப ஹார்டாக இது பண்ணாமல் பொறுமையாக ட்ரை பண்ணி ஒரு டூ போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உடையாது. ஸோ 10B விட்டுட்டு 12B போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் இட். பாட்டில்ஸ் ஹோல்சேலாக எங்கே வாங்குறது ப்ரோ? கரெக்டாக எனக்கு அட்ரஸ் வந்து கரெக்டாக தெரியலையே, சென்னையில் தான் ஏதோ ஒரு இடத்துல. நீங்கள் சென்னை வாசியாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சு பாருங்கள், மார்க்கெட் சைடு மவுண்ட் ரோட் கிட்ட தான் நினைக்கிறேன், சென்னையில் தான் மவுண்ட் ரோட் கிட்ட, அப்படி இல்லைனா போத்தி சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி தான் போனேன், நான் பாட்டில்ஸ் பற்றிலாம் வச்சிருக்கலாம், இந்த ரிப்பன் ஃப்ளவர் ரிப்பன் மட்டும் வாங்கிட்டு போனேன், அங்கே கம்மியாக இருந்தது. ஒரு ரிப்பன் வந்து 1 ரூபா தான், அதுவே வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா 10 ரூபா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து கம்மியாக வாங்கினீங்கன்னா சென்னைக்கு தாராளமாக போய் வாங்கிக்கொள்ளுங்கள். மேக்ஸிமம் நான் எல்லா வந்து கமெண்ட்ஸையும் படித்து விட்டேன், வந்ததே தான் திருப்பி வந்திருக்கு. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். ஒன்று வந்து யூஸ் பண்ணுற மூணு பென்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்லின், கேம்லின், அப்புறம் அப்சரா. அப்புறம் அதில் வந்து 10B ட்ரை பண்ணி பாருங்கள், 10B முடியலனா 12B யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பாட்டில்ஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அப்படி இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் பாட்டில் மட்டும். அப்புறம் அந்த ஹார்ட் ஷேப் கிஃப்ட் பாக்ஸும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பென்சில் வந்து ஆன்லைனில் கிடைக்கல, நான் ஆன்லைனில் தேடி பார்த்துட்டேன், இப்போது கிடைக்குதான்னு தெரில. நீங்கள் பென்சில் போட்டு பாருங்கள், கிடைக்குதான்னு. கிடைக்கலனாக்கா பக்கத்தில் ஸ்டேஷ்னரிஸ் எதனால் இருந்தால் அதில் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்டாக உடஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக ரொம்ப சீவாமல் பொறுமையாக வச்சு பூ போல் சீவுனீங்கனாக்கா கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இல்லை. 12B உங்களுக்கு உடையுதுனாக்கா அப்போ நீங்கள் தான் பொறுமையாக பண்ணணும், அதை தாண்டி வேறு எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படினா சொல்யூஷன் எனக்கு தெரியலனாலும் இல்லை தெரியறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக எதுக்கு தெரியலனாலும் வேறு எட்டே கேட்டியாவது உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வேறு எதனா கிடைக்கல அப்படின்ட்டுனாக்கா பென்சில்னா கூட எங்கள் வீட்டாண்டி இருக்குது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கிட்டேன். இதை தாண்டி ஓகே வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து சொன்ன மாதிரி வீலாக்ஸ் அப்புறம் இந்த ரிவ்யூஸ் அந்த மாதிரி தான் போகலான்ற ஒரு இதில் இருக்கேன். அது எப்படி பண்ண போகிறன்றதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் போடணும் கண்டிப்பான்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்குது, எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்லோட் பண்ணுறன்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இப்படின்னா அப்லோட் பண்ணிவிடுவேன்,
உங்களுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து பெருத்து உங்கள் சப்போர்ட் வந்து பெருசாக வந்து தேவைப்படுகிறது. அப்புறம் யாரும் நம்ம மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோஸ்க்குள்ள மறக்காமல் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எதனா சஜஷன்ஸ் இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே சேஃப், see you soon, bye bye. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் வந்த கமெண்ட்ஸே திருப்பி திருப்பி வந்ததுனால அதே கொஸ்டின் கேட்டதுனால வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் அப்படியே எடுத்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், அதை கியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு இதை தாண்டி எதனா டவுட்ஸ் அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு என்ன எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மேற்கொண்டு வர வீடியோஸையும் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் வீடியோ வந்து உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸ்டே சேஃப், see you soon, bye bye, love you.